சூழலும் இருக்கிறது. ஏனென்றால் அதுக்கு வந்து அதிகமா விலை கொடுக்கணும். சாதாரண ஹேண்ட்லூம் அப்படி புடவைன்னு பார்த்தா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா இதுவே பவர்லூம்ல எடுத்துட்டோம்னா 300 ரூபாய்க்கு கிடைச்சிடும். அதனால இந்த முறை நாங்க வந்து 30% கைத்தறி ஆடையை அணிவோம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுக்க சொல்லியிருக்கோம். நம்ம வாங்குற பொருட்கள்ல 30% கைத்தறி வாங்கினாலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் நன்றாக வாழ முடியும். அப்படி அந்த நெசவாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் கைத்தறி ஆடை அணிவகுப்புகளை கைத்தறி ஆடைகளை தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும் அப்படிங்கறதான் இந்த நிகழ்ச்சிகளுடைய நோக்கம். இதன் வாயிலாக நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, இந்த நாட்டில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கலை, ஏனென்றால் இந்த கைத்தறி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தனியா டிசைன் உண்டு. நம்மளுக்கு தமிழ்நாட்டில ஒரு நல்ல செய்தி, திருநெல்வேலியினுடைய செடி புட்டா புடவைக்கு ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு, புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி புவிசார் குறியீடுகள் கிடைக்கின்ற பொழுது அந்த பொருட்களுக்கு உலக அளவிலே ஒரு கிராக்கி ஏற்படும். அந்த மாதிரி கூட இங்க சிறுபுவையினுடைய சாஃப்ட் சில்க்குக்கும் நெகமத்தினுடைய கைத்தறி புடவைக்கும் புவிசார் குறியீடு பெற்று தருவதற்கு உதவுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அங்கிருக்கக்கூடிய நெசவாளர் சங்கங்கள், அங்கிருக்கக்கூடிய நெசவாளர்கள், நீங்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நம்ம கோவை மாவட்டத்திலேயும் புவிசார் குறியீடு புடவைகளை உருவாக்க முடியும். இதன் வாயிலாக லோக்கல் மார்க்கெட் மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டையும் நம்ம ஹேண்ட்லூம்க்கு எடுத்துட்டு போக முடியும். நாம கைத்தறினா வெறுமனே புடவை அல்லது வேஷ்டி இப்படின்னு மட்டுமே நினைக்க வேண்டாம். கைத்தறி வாயிலாக நம்ம வீட்டுக்கு போடக்கூடிய கர்டைன்ஸ் வந்து கைத்தறியில வாங்கி போட முடியும், சோஃபா கவர்ஸ் கைத்தறியில வாங்கி போட முடியும். ஏன் இன்னைக்கு லேட்டஸ்டா குர்த்தா வந்து குர்த்தி போடுறீங்க, டாப்ஸ், அதுக்கப்புறம் மேல நம்ம சல்வார் மாதிரி இதெல்லாம் போட முடியும். ஏன் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் கூட கைத்தறியில போட முடியும். காஞ்சிபுரம் சில்க் மாதிரியான சில்க்ல இன்னைக்கு நிறைய பேரு வெஸ்டர்ன்ல எப்படி கோட்டு போடுறாங்களோ அந்த கோட்டுல தைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காலத்தினுடைய மாற்றத்திற்கு ஏற்ப நாமும் கைத்தறியில் அதிகமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றால் இதன் வாயிலாக நாட்டினுடைய உற்பத்தியும் நெசவாளர்களுடைய வாழ்க்கையும் அதற்கு மேலாக கைத்தறிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, அதை அணிவதால் நம்முடைய உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் அமைதி கிடைக்கும். ஏனென்றால் இது அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கிற விஷயம், கைத்தறி புடவை கட்டுகின்ற பொழுது அது உடலுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படுவதன் காரணமாக மனசுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் வரும், ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் கைத்தறியை ஊக்கப்படுத்துகின்ற விதத்திலே இம்மாதிரியான நிகழ்ச்சிகளில் ஆர்வத்தை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்கும் சரி தனிநபர்களுக்கும் சரி இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க உதவிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் சிறப்பு விருந்தினர்கள், நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டுக்கு உதவியவர்கள், கல்லூரியில் இருந்து மாணவ மாணவிகளை அனுப்பி வைத்த ஒவ்வொரு கல்லூரி நிர்வாகத்திற்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் திருமதி உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த விழாவில் இப்பொழுது பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி காலேஜ்ல இருந்து வந்திருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கம். ஏன்னா இது அது அடுத்து எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ் அடுத்த ஜென்ரேஷன். நம்ம அக்ரிகல்ச்சர் எப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு நம்ம இந்தியாலையோ, அதுக்கு அடுத்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இதுல தனித்துவம் வாய்ந்தது கைத்தறி. இந்த கைத்தறி ஆடைகளை நம்ம நம்ம நாட்டோட ஒரு தனி இதாக அடையாளமாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நம்ம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி விழிப்புணர்வும் சரி நெசவாளர்களுக்கு நம்ம செய்கிற, ஏன்னா நிறைய பேர் நெசவாளர்கள் வந்து, எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிருந்தப்போ பெரிய நெசவாளர் கடையாக இருந்தது, இன்றைக்கி அதை போய் பார்க்கும்போது சின்னதாக ஆயிடுச்சு, எங்கே இருக்குன்னே தெரியறதில்ல. ஸோ இதை வந்து பொதுமக்கள் நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும். ஏன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, வெயில கட்டுறதுக்கு நம்ம இந்த கைத்தறி புடவை கட்டும் போது கூலா இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் குளிர்காலத்துல கட்டும் போது வார்மாவும் இருக்கு. சோ இது நம்ம உடல்நிலைக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய அடையாளம். நன்றி. இப்பொழுது விழாவின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம், நிறைவு விழா. இப்ப வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தவர் அண்ணா. முதல்ல நான் வந்து நன்றி சொல்ல வேண்டியது நெசவாளர்களுக்கு.
செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்கின் நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய தொழில் வந்து எல்லா தொழிலுமே உயர்ந்த தொழில் தான். நிறைய தொழில் வந்து இப்போ நீங்க சில தொழில் வந்து கண்ணுக்கு நிறைய வேலை, சில தொழில் கைகளுக்கு நிறைய வேலை, சில தொழில் மூளைக்கு நிறைய வேலை. ஆனா நெசவு தொழில் பாத்தீங்கன்னா காலு கை கண்ணு மூளை அது மட்டும் இல்லைங்க, நாடி நரம்பு ரத்தம் புத்தி சாத அத்தனையும் வேலை செய்யும். ஒரு ஒரு நெசவாளர் நெசவு தறியில உட்காந்து நெய்யும் போது நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரே ஒரு தறி இருக்கிற ஒரு வீடு போய் பாருங்க, அந்த வீட்டுல இருக்கிற 5 வயசு குழந்தை கூட அந்த தறிக்கு வேலை செய்யுங்க. அந்த வீட்டுல இருக்க அப்பா மட்டும்தான் நெய்வாரு, ஒரு தறி தான் இருக்கும். ஆனா அம்மா தாத்தா பாட்டி ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை தார் சுத்தி கொடுக்கும், நூல் சுத்தி கொடுக்கும். இதெல்லாம் வந்து நீங்க போய் தறியில பாத்தீங்கன்னா தான் தெரியும். எல்லா தொழிலுக்கும் ஒரு டைம் இருக்கு, ஒரு ஹாலிடே இருக்கு. சண்டே ஆனா ஹாலிடே, நம்ம வாரத்துல 6 நாள் வேலை செய்வோம். அப்புறம் காலையில 9:00 AM 5 மணி ஜாப் அப்படிதான் இருக்கும். ஆனா நெசவு தொழில் பாருங்க, காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு நீங்க கிராமத்துல போய் நெசவாளர்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போய் பாருங்க, ஆட்டு விழுகிற சத்தம் கேட்குங்க. 5 மணிக்கு ஆரம்பிப்பாங்க அவங்க தொழில, நைட்டு 10 மணி வரைக்கும் நெய்வாங்க. அவ்வளவு மிகப்பெரிய உழைப்பாளிகள் எங்களுடைய நெசவாளிகள். சோ அந்த அப்பேற்பட்ட நெசவாளிகள் இங்க இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மனித நாகரிக வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடைதான், அதுலயும் பாத்தீங்கன்னா கைத்தறி புடவை தான். ஏன் சொல்றேன்னா, இப்பதாங்க மெஷின்ஸ் வந்துருச்சு, பவர்லூம் வந்துருச்சு. ஆனா ஆடை ஆரம்பிச்ச காலத்துல கைத்தறி மட்டும்தான் இருந்தது, கைத்தறியிலதான் புடவைகள் நெசிட்டு இருந்தாங்க. இப்பதான் நம்மளுக்கு மெஷின்ஸ் வந்துருச்சு. நானும் ஒரு நெசவு பாரம்பரியத்தின் மகள் அப்படிங்கிற முறையில என்னுடைய நெசவாளர் சொந்தங்கள் இங்க வந்திருக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன கூப்பிட்ட உடனே எனக்கு சண்முகம் அண்ணா வந்து சொன்ன உடனே, 1000000 பேர் வேணுமா உனக்கு, நம்ம நெசவாளர்களுக்காக வானடி அக்கா ஒரு விஷயம் செய்யறாங்க, அப்ப உங்களுக்கு 1000000 பேர் வேணும்னு சொல்லுங்க, நாங்க கூட்டில இந்த தடவை நீங்க கம்மியாவே கூட்டிட்டு வாங்கன்னா அப்புறம் நாங்க திருப்பியும் இன்னொரு பெரிய ஈவென்ட் பண்ணுவாங்க அக்கா அப்ப வந்துக்கலாம்னு சொல்லிருந்தேன். எனக்காக நாங்க கேட்ட உடனே எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்த திரு சண்முகம் அண்ணா அவர்களுக்கு மிக மிக நன்றி. இப்படிப்பட்ட நெசவுக்காக நீங்க பாத்தீங்கன்னா கைத்தறி மற்றும் கைத்தறி திம்மராயமாலையும் ராமசாமி அண்ணா அவர்கள் வந்து சிறுமுகையில இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கு. அண்ணா ரொம்ப சந்தோஷரேனா, ரொம்ப நன்றி. கைத்தறி மற்றும் கைத்தறி நெசவாளர்கள் மீது இவ்வளவு அன்பு பாசம் அக்கறை கொண்ட தலைவர்களை நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லைங்க. அது ஒரே ஒரு தலைவர் வானடி அக்கா தான். 2015 நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த கைத்தறி தினத்தை அறிவிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த கைத்தறி தினத்துக்காக எங்க இருந்தாலும் அவங்க இங்க எப்படியும் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறது இல்ல, இவங்க இந்தியா ஃபுல்லா அக்கா சுத்திட்டே தான் இருப்பாங்க. இல்ல கோயம்புத்தூர்லயும் இருக்காங்க, பட் இந்தியா அவங்க வந்து தேசிய மகளிர் அணி தலைவருங்கிறதுனால இந்தியா ஃபுல்லா சுத்திட்டே இருப்பாங்க. ஆனா என்னைக்குமே அவங்க August 7th இங்க வந்து கைத்தறி நெசவாளர்களுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஈவன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அக்கா ரொம்ப 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 தேங்க்ஸ், உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. எங்களுடைய நிறைய கோரிக்கைகள் உங்ககிட்ட எங்களுடைய நெசவாளர்கள் சொன்னாங்க, அதையெல்லாம் நீங்க தான் மேலிடத்துக்கு எடுத்துட்டு போய் எங்களுக்கு உதவும். ரொம்ப நன்றி அக்கா. அடுத்துதான் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்த திருமதி உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்களுக்கும் திருமதி ஆர்த்திகா ஈஸ்வர் ராம்ராஜ் காட்டன் அவர்களுக்கும் மிக மிக நன்றி. அவங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த ஈவெண்ட்காக வந்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் நெசவாளர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து அழைத்து வந்த திரு சண்முகம் அவர்கள் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அண்ட் திருமதி ரேவதி ஜெகநாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்க வந்திருக்கும் கல்லூரி மாணவ மாணவியர் எல்லாருமே பாத்தீங்கன்னா அழகா நம்ம கைத்தறி புடவையில வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாடல்ல அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், நெசவாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு புடவை, நீங்க உடுத்துற ஒரு புடவைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபேமிலியோட உழைப்பே இருக்கு. ஒரு குடும்பம் மட்டும் இல்ல, நேரடியா ஒரு குடும்பம், மறைமுகமா நிறைய குடும்பங்கள் அதுக்கு பின்னாடி வேலை செய்யறாங்க. சோ எங்க எங்களோட நீங்க சப்போர்ட் பண்ணணும் நெசவாளர்களுக்கு நினைச்சீங்கன்னா கைத்தறி ஆடைகளை நீங்க தேர்ந்தெடுத்து உடுத்துங்க, அதுவே எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் கோவை மக்கள் சேவை மையம் உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திய திருமூர்த்தி அண்ணா அவர்கள் எங்களுக்கு டெய்லி ஒரு 4 ரூபா கால் பண்ணுவாரு, எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் கட்சி தொண்டர்கள், பிஜேபி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை
பாதுகாப்பாகவும் அமைதியான முறையிலும் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து நடத்துவதற்கு கூடவே இங்க கூட வந்திருந்து இதை அமைதியா நடத்தி கொடுத்த காவல்துறை நண்பர் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றி. எப்போதும் போல இந்த நிகழ்ச்சியையும் மிகச் சிறப்பாக மக்களிடம் கொண்டு செல்ல இருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. காலையில ஹெட்லைன் இதுவா தான் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து நெசவாளர்களுக்காக நடத்திய ஒரு ஈவெண்ட். அவங்களுடைய கோரிக்கைகளை நீங்க எல்லாம் எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு நல்லது நடக்கும். சோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைத்து நெசவாளர்கள் இது வந்து 6வது வருஷமா வெற்றிகரமா நடத்திட்டு வர நம்ம வானதி ஸ்ரீனிவாசன் அக்காக்கு ஒரு சின்ன சார்பா ஒரு சின்ன கிஃப்ட் அவங்க அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிங்க. தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள், இளைஞர் ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இன்றைக்கு வந்து கைத்தறி ஆடை அணிவகுப்பு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோவை மக்கள் சேவை மையம் ஒவ்வொரு வருடமும் தேசிய கைத்தறி தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் முதன்முறையாக பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது நிகழ்வுக்காக ஏற்பாடு செய்திருந்தோம். தங்களுக்கு பிடித்த கைத்தறி உடையை அணிந்து கொண்டு இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்ளலாம். அதே போல இந்த நாட்டில் எத்தனை கைத்தறி ரகங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பல்வேறு விதமான கைத்தறி ரகங்கள் உண்டு. தமிழகத்தில் எடுத்துக்கொண்டா, நம்ம பகுதி எடுத்துக்கொண்டால் கூட நெகமும் காட்டன் புடவைகள், சிறுமுகை பட்டு புடவைகள், அப்படியே இந்த பக்கம் கீழே இறங்கி போனோம்னா திண்டுக்கல் சின்னாளம்பட்டி, மதுரை சுங்குடி, இந்த பக்கம் காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி, தர்மாவரம் என்று தமிழகத்திலேயே அவ்வளவு தூரம் விதவிதமான கைத்தறி ரகங்கள் உண்டு. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கைத்தறி ரகங்களை பற்றி ஒரு தகவல்களை தெரிவிப்பதற்கும் விழிப்புணர்வு உண்டாக்குவதற்கும் நாம் வாங்குகின்ற ஆடைகளில் 30% கைத்தறி உடையை வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த கைத்தறி ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறோம். ஹேண்ட்லூம் வாக் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். உற்சாகத்தோடு கலந்து கொண்டார்கள்.
ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளும் இந்த நிகழ்விலே பங்கேற்றது இளைய சமுதாயத்திற்கு கைத்தறியை பற்றி நெசவாளர்களுடைய வாழ்க்கை பற்றி விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நெசவுத்துறை என்று சிறிது சிறிதாக பாரம்பரிய நெசவாளர்கள் அந்த தொழிலை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு காரணங்கள் இருக்கு ஒன்று கைத்தறி அதனுடைய விலை அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் அதில் வாங்குவதற்கு பெரிதாக ஆர்வம் காட்டுவதில்லை இரண்டாவது இதற்கென்று தனியாக ஒரு விழிப்புணர்வு உருவாக்க வேண்டியிருக்கு எது கைத்தறியில வந்திருக்கு எது விசைத்தறியில வந்திருக்குன்னு கூட தெரியாது இந்த மாதிரி கைத்தறி ரகங்களை தேடி எடுத்து அணிந்து கொண்டு நெசவாளர்களுக்கு அவர்களுடைய பாரம்பரியத்தை கைவிடாமல் இந்த நாட்டினுடைய அது ஒரு அறிவுசார் பொக்கிஷமாகவே நாம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நெசவாளியும் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருப்பாங்க விதவிதமான வண்ணங்களை உருவாக்குவது அதற்கென்று புதிய வடிவங்களை கொடுப்பது என்று இந்த பாரம்பரிய கலையை அழியாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இளைய தலைமுறைக்கு உண்டு என்று சொல்வதற்காகவும் இம்மாதிரி நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கைத்தறி ஆடையை தான் அணிவது மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் அவர் செல்கின்ற பொழுதெல்லாம் அதை பற்றி ஒரு செய்திகளை கொடுக்கிறார் அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சியிலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த கைத்தறியை பற்றி அவர் மிகவும் பெரிதாக மதித்து போற்றி இருக்கிறார் இம்மாதிரி தமிழகத்தில் கூட திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய செடிப்புட்டா புடவைக்கு புவிசார் குறியீடு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது இவையெல்லாம் நெசவாளர்களை காப்பதற்காக நெசவு கலையை காப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி அரசு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் இதன் வாயிலாக காதி விற்பனை என்பது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது ஒரு காலத்தில் காதி உடை என்பது அது ஏதோ அந்த காலத்துல வாங்கினாங்க வயசானவங்க வாங்கினாங்கிறத மாதிரி இன்று காதி உடையை பெரும்பாலும் இளையவர்கள் வாங்கி அணியக்கூடிய சூழ்நிலை சிறிது சிறிதாக வந்து கொண்டிருக்கிறது இந்த காதி விற்பனை அதிகரித்திருப்பதால் நாட்டினுடைய பொருளாதாரமும் குறிப்பாக கிராம பொருளாதாரம் மேம்பட்டிருக்கிறது பல்வேறு விதங்களில் இந்த கைத்தறி என்பது உடலுக்கு இதமாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு துணையாக இருக்கும் இதன் வாயிலாக மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கிறது என்று பல்வேறு தகவல்களை எல்லாம் சொல்லி இந்த கைத்தறி ஆடை அணிவகுப்பு ஊர்வலத்தை இங்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அவங்க ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா கைத்தறி ரகங்களை விசைத்தறியில் நெய்யக்கூடாது குறிப்பிட்ட ரகங்கள் அப்படிங்கிறது கைத்தறிக்காக மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க இதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுத்தால் மத்திய அரசாங்கத்துடன் ஜவுளித்துறையோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த இவ்வளவு கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டிலே கைத்தறி என்பது மட்டுமே போதாது ஆனால் கைத்தறியை காப்பாற்ற வேண்டும் என்றால் மக்களுக்கும் அதை வாங்குகின்ற ஆர்வத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு அரசாங்கத்தின் கொள்கை வாயிலாகவும் உதவி செய்ய வேண்டும் எந்தெந்த கோரிக்கைகள் அவர்களுடையது இருக்கிறதோ அவற்றையெல்லாம் எந்த அரசுடன் பேச வேண்டுமோ பேசுவதற்கு நான் தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் பேசிட்டு இருக்க இதையும் தொடர்ச்சியாக நான் வலியுறுத்துவேன் அரசாங்கத்தோட இந்த உத்தரவுகளை அமல்படுத்துறதுக்கான நிர்வாக அமைப்பு எங்கேயும் இல்லாம இருக்கு அரசாங்கம் வந்து உத்தரவு போட்டுடலாம் ஆனா அதை அமல்படுத்துவதற்கான சூழல் இருக்கிறதா அப்படிங்கறது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதனாலதான் இன்றைக்கே ஒரு நல்ல ஒரு ஒரு சாதாரணமான நபருக்கு ஒரு ஆடை விஷயங்கள்ல ஒரு குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட இது விசைத்தறியில் வந்ததா கைத்தறியில் வந்ததான்னு தெரியறது இல்ல அதனால இந்த கைத்தறியினுடைய நுணுக்கங்களை கூட இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் தவறே இல்லை எது சரியான ரகம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அரசும் இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் இன்று அரசு வந்து எல்லா கல்லூரிகளிலும் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை உருவாக்கினால் கைத்தறி வாயிலாக பொருளாதாரத்துக்கும் நல்லது நெசவாளர்களுக்கும் நல்லதா மாறும் ஒரு நீதிமன்ற நடவடிக்கை அப்படிங்கிறது தொடர்ச்சியானது இன்று திரு ராகுல் காந்தி அவர்களுடைய தண்டனையை நிறுத்தி வைத்து ஒரு இடைக்கால தடை உத்தரவு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது வழக்கமாக இம்மாதிரியான அப்பீல் வழக்குகளில் இடைக்கால தடை என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வுதான் இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்வதற்கு எதுவும் இல்லை ஆனாலும் இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வருகின்ற பொழுதுதான் அவர் குற்றவாளியா இல்லையா என்பது முடிவாகும் அதனால் இந்த வழக்கை விரைவாக நடத்துவதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவர் முன்வருவார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம்
நீதிமன்றமும் விரைவாக இதில் தீர்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வெறுப்பிற்கு எதிரான அன்பின் வெற்றி, தொடர்ந்து கேள்விகள் தொடரும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் ட்வீட் பண்ணியிருக்காங்க. வெறுப்பு பிரச்சாரத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியதாலதான் இன்னைக்கு வந்து இந்த தண்டனையே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதனால முதலில் காங்கிரஸ் கட்சி வெறுப்பு பிரச்சாரம் எங்கிருந்து தொடங்கியது என்பதை பார்க்க வேண்டும். எதற்காக திரு ராகுல் காந்தி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பெயரை இழிவாக பேசுகிறார்? இழிவாக பேசுவதன் வாயிலாக சமூகங்களுக்கு இடையான வெறுப்பை விதைத்திருப்பது ராகுல் காந்தியா, பாரதிய ஜனதா கட்சியா? ஆக வெறுப்பை விதைப்பவருக்கு வெறுப்பு தான் கிடைக்கும். அதனால் இந்த வெறுப்பை காங்கிரஸ் கட்சி விதைப்பதை கைவிட்டு விட்டு ஆக்கப்பூர்வமான மக்கள் பணியில் ஈடுபட வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். ஜெயக்குமார், ஒரு சிறிது நேரத்துக்கு முன்பாக அதிமுகவை தொட்டான் கேட்டான் செல்லூர் ராஜு விவகாரத்துல வந்து ஜெயக்குமார் பேசியிருக்காரு. என்னன்னு ஜெயக்குமார் சென்னை அதிமுகவை தொட்டான் கேட்டான் தொட்டான் கேட்டான் செல்லூர் ராஜு விவகாரத்துல அப்படி பேசியிருக்கிறார். நான் காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேன், அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறது தேசிய தலைமை முடிவெடுத்து அது நல்லபடியா போகணும் அப்படிங்கறது எங்களோட விருப்பம். இதில் எந்த விதமான கருத்துக்களையும் நான் தெரிவிக்க விரும்பவில்லை. பெண்கள் ஆணையம் இல்லமா, மகளிர் ஆணையம் இல்ல, இது மகளிர் ஆணையத்துக்கு இன்னொருத்தங்க தலைவர் இருக்காங்க, இன்னொரு உறுப்பினர் இருக்காங்கம்மா, சொல்லுங்க. அப்படியாமா, நான் ஒவ்வொரு வாசமுமே வந்து இப்ப கூட இன்னைக்கு காலையில ட்வீட் பண்ணிருக்கிறேன், எத்தனை நாள் தொகுதியில இருந்திருக்கேன், என்னென்ன பணிகள் பண்ணிருக்கேங்கறத கூட நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எத்தனை நாள் நான் தொகுதியில் இருக்கிறேன், என்னென்ன பணிகள் செஞ்சிட்டு இருக்கேங்கறதெல்லாமே வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிச்சிட்டு இருக்கேன். ஆல்வேஸ் அவைலபிள். ஓகே சரிமா. ஓகே கைத்தறி தளத்தை கைத்தறி ஆடையுடன் அணிவகுத்து தற்போது கோவைக்கு ராமராஜ் காட்டன் திருமதி ஆர்த்திகா ஈஸ்வர் மற்றும் கைத்தறி நெசவாளர்கள், அதற்கு பின்னால் கல்லூரி நாணய மாணவிகள், அதற்கு பின்னால் பொதுமக்கள் கட்சிக்காரர்கள். சைடுல யாரும் வர வேண்டாம். நம்ம என்ன தெரியல.
இருந்து பில்ட் அப் பண்ணி சுத்திருக்கேன்னு தெரியல இல்ல நினைக்க கூடாது முக்கியல தள்ளி இல்ல சரியா நினைக்க நடந்து வா நீங்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நம்ம கோவை மாவட்டத்திலேயும் புவிசார் குறியீடு புடவைகளை உருவாக்க முடியும். இதன் வாயிலாக லோக்கல் மார்க்கெட் மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்டையும் நம்ம ஹேண்ட்லூம்க்கு எடுத்துட்டு போக முடியும். நாம கைத்தறினா வெறுமனே புடவை அல்லது வேஷ்டி இப்படின்னு மட்டுமே நினைக்க வேண்டாம். இன்றைக்கு கைத்தறி வாயிலாக நம்ம வீட்டுக்கு போடக்கூடிய